ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தட்டை பயிர் பொரியல் எப்படி செய்கிறது பற்றி தான். ஃபஸ்ட்டு நம்ம தட்டை பயிர் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம தேவையான அளவுக்கு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம கடுகு இதில் ஒரு 20 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடுகு நல்லா பொரிந்த பிறகு இதில் நம்ம கடலை பருப்பு 20 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இது கூட சிறிதளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம பட்டை மிளகாய் கிள்ளியது 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இது போல் நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் நறுக்கிய வெங்காயம் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் கருவேப்பிலை தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது போல் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ இதில் கட் பண்ணி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற தட்டை பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தட்டை பயிரை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் இது போல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நமக்கு தேவையான அளவு இதில் சால்ட்டு சேர்த்துப்போம். அடுத்ததாக பீன்ஸ் இது போல் தண்ணி நல்லா சுண்டுட்டோம். தட்டைப்பயிர் பீன்ஸும்பாங்க அது பேர். இது நல்லா வந்து தண்ணி சுண்டினதுக்கப்புறம் தேங்காய் பூ இது கூட சேர்த்து அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா தண்ணி வத்துட்டோம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு. அடுத்ததாக நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காய் பூவை இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ தேங்காய் பூ இது கூட ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டு கிட்டு நீங்கள் அடுப்புலேருந்து இதை எடுத்து இறக்கி வச்சு சாப்பிட்லாம். இப்போ நமக்கு அருமையாக தட்டைப்பயிர் பொரியல் சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் அது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.